Welcome to TN Students Guide. In the video, la 9th vagupu arivial book pack 2 marks answers paakalam. Paadam 8 oli. Idanudaiya surukkamana vidaiyali first one. Irumbu matrum neer ivatril edan valiye oli vegamaga sellum. Karanam kooru. Idarkana vidai note panikonga. திரவங்களை விட திண்மங்களில் ஒளி வேகமாக செல்லும் எனவே நீரை விட இரும்பின் வழியே ஒளி வேகமாக செல்லும் அடுத்தது இரண்டாவது சுருக்கமான விடையலி எந்த இயற்பியல் பண்பு H என்ற அலகினை கொண்டுள்ளது அதனை வரையறு இதற்கு இந்த ரெண்டு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது மூன்றாவது சூப்பர் சோனிக் வேகம் என்றால் என்ன அதற்கு இந்த ரெண்டு லைன் நோட் பண்ணிக்கோங்க நான்காவது சுருக்கமான விடையலி அதிர்வடையும் பொருட்கள் ஏற்படுத்தும் ஒளி எவ்வாறு நமது செவிகளை வந்தடைகிறது அதற்கான விடை இந்த ரெண்டு லைன் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஐந்தாவது நீயும் உனது நண்பனும் நிலவில் இருக்கிறீர்கள் உனது நண்பன் ஏற்படுத்தும் ஒளியை உன்னால் கேட்க முடியுமா இதற்கான விடை இந்த மூணு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது விரிவான விடையலி ஃபர்ஸ்ட் ஒன் நெருக்கங்கள் மற்றும் அழுத்தங்கள் எவ்வாறு உண்டாகின்றன படத்துடன் விளக்குக இதற்கான விடை 93வது பக்கம் 94வது பக்கத்தில் இருக்கு 93வது பக்கம் எடுத்துக்கோங்க அதில் ஒளி அலைகள் அப்படின்ட்டு ஒரு ஹெட்டிங் இருக்குல்ல அதில் செயல்பாடு 2 அதுலேருந்து ஆரம்பித்து அடுத்த பக்கம் இந்த படம் வரையணும் இந்த படம் வரையணும் அதுக்கு அடுத்த பக்கம் இது வரைக்கும் ஒரு நெட்டலைக்கு ஒரு உதாரணமாகும் இது வரைக்கும் விரிவான விடையலி ஃபர்ஸ்ட் ஒன்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் ஒன் ஒளியின் எதிரொளிப்பு விதிகளை சோதனை மூலம் விளக்குக இதற்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க எதிரொளித்தல் விதிகள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதிட்டு சோதனை அங்கிருந்து 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 பாயிண்ட்ஸையும் எழுதணும் படம் வரையணும் இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது மூன்றாவது விரிவான விடையளிக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஒளியின் பயன்பாடுகளை பட்டியலிடுக பக்கம் 99ல் இருக்க ஆன்சர் இதில் பார்த்தீங்கன்னா மீயொலியின் பயன்கள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அந்த ஹெட்டிங்கில் இருக்க பேராகிராஃப்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க இதிலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக இதுதான் விரிவான விடையலி மூன்றாவதற்கான ஆன்சர் அடுத்தது விரிவான விடையலி நான்காவது சோனார் வேலை செய்யும் விதத்தினை விளக்குக இதற்கான விடை பக்கம் 99ல் இருக்குது பக்கம் 99 எடுத்துக்கோங்க இதில் சோனார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்குல்ல அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கணக்கிட பயன்படுகிறது இது ஒரு பாயிண்ட் இதில் மீயொலிகளை பரப்பக்கூடிய சாதனமும் மீயொலிகளை உணரக்கூடிய உணர்வியும் உள்ளன இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பரப்பியானது மீயொலிகளை உருவாக்கி பரப்புகின்றது இது அப்படியே பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக எழுதி எது வரைக்கும் அப்படின்னா இந்த கணக்கீடு 4 இருக்குல்ல இதுக்கு மேலே இருக்க பேராகிராஃப் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான விடையலி 4வதுக்கான விடை அடுத்தது கணக்கீடுகள் பார்க்கலாம் கணக்கீடுகளில் ஃபஸ்ட்டு க்வெஸ்டின்கான ஆன்சர் இங்கே இருக்குது அடுத்தது செகண்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இங்கேருந்து இது வரைக்கும் இந்த பாடத்தோட புக் பேக் ஆன்சர்ஸ் அவ்வளோதான் Thank you, students.